தனக்கு பிடிச்ச மாதிரி அழகா யூனிக்கா ட்ரெஸ் வேர் பண்றதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம். அதுக்காக தையல் தொழில்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தையல் தொழில் தெரிஞ்சவங்களை நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களே சொல்லுங்க, இந்த காலத்துல யாரு ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறா? நமக்கு பிடிச்ச மாதிரி அழகா ஃபிட்டா கஸ்டமைஸ் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டுட்டு போறோம். அதை பார்த்து நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்க மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கலாம். பாசிவ் இன்கம், மாசம் ஆனா நமக்கு சம்பளம் வந்துருது. ஆனா இருந்தாலும் அந்த சம்பளம் பத்தாது. எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் கொஞ்சோன்னு பாசிவ் இன்கம் வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார மனசுலயுமே இருக்கு. இந்த வீடியோல ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்ன இன்வெஸ்ட்மென்ட் தேவை, லொகேஷன் என்ன, எதனால கஸ்டமர்ஸ் நமக்கிட்ட வந்து இந்த பிசினஸ் பண்ணணும், அண்ட் இந்த பிசினஸ்ல நம்மளுடைய ஜாப் ரோல் என்ன, இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் ஒன்னு இல்லைங்க ரெண்டு வழி மூலமா வரப்போது, அது எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் பிசினஸ் தமிழ் சேனல், நான் உங்க யுவராணி. ஸோ இப்போதான் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும் யூனிக்காக அழகாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராண்டடான ஒரு ஷோரூமில் எத்னிக் வேர் ரொம்ப தேடி தேடி வாங்கிட்டு போனேன். நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து நாலு பேர் கண்ணு வைக்கணும், அதோட மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கே எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா என்னையும் சேர்த்து மொத்தமாக 13 பேர் அதே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பாட்டி வேற வந்துட்டு என்னம்மா எல்லாரும் செட் ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க போல அப்படின்னு கேட்டாங்க. பயங்கர ஷாக்கு, செட் ட்ரெஸ்ஸா அப்படின்ற மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு பிராண்ட் ஷோரூம் நம்ம போறோம் அப்படின்னா அங்கே ஒரே மாதிரியான ட்ரெஸ் பேட்டர்ன் யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம வாங்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா யூனிக்காக தெரியுமான்னு கேட்டால் தெரிய மாட்டோம், கொஞ்சம் டவுட்டு தான். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அந்த ஃபங்க்ஷனில் மொத்தமாக 13 பேர், 13 பேருக்கும் என்ன மாதிரியான ஒரே தாட்டு தான் இருந்திருக்கு. என்ன தாட், நம்ம அழகாக இருக்கணும், யூனிக்கான ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கணும், எல்லார் கண்ணுக்குமே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கே அழகாக இருக்கேன்னு அவங்க வாயிலேருந்து காம்ப்ளிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். சரி ஓகே, காம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் கிடைக்குமா, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஃபங்க்ஷனில் போனால் நம்ம மேலே விழுகுது அப்படிங்கும் போது அழகாக இருக்க அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்டை எப்படி கேஷாக காசா மாத்துறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, இந்த பிசினஸ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமா கிடையாது. அது எப்படின்றத நீங்க இன்னும் முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச மாதிரி அழகா நெட்ல அந்த நெக் டிசைன் வேணும், இந்த ஹேண்ட் டிசைன் வேணும், இந்த டாப் தைக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இந்த எம்ப்ராய்டரி இருக்கணும் பார்த்து பார்த்து சில இமேஜஸ்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டு என்னோட டைலர் அக்காட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைன்ல அந்த ஒரு ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி தச்சு கொடுத்துட்றாங்க. அதை போட்டுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸாக இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், ஈவெண்ட்டாக இருக்கலாம், பார்ட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டுட்டு போயிட்டேன். அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். அதோட மட்டும் நம்ம நிறுத்திட மாட்டோம். அந்த ட்ரெஸ்ல ஒரு 4-5 போட்டோஸ், 5-6 ரீல்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், இதெல்லாம் ஸ்டோரி, போஸ்ட், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே நம்ம போடுவோம். ஸோ இவங்க எல்லாருமே தான் நமக்கான ஒரு ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா லைவா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய முதல் ஆடியன்ஸ். அண்ட் நம்மளுடைய போட்டோஸ் மூலியமா சோஷியல் மீடியால கமெண்ட் மூலமாகவும் டைரக்ட் மெசேஜ் மூலமாகவும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினீங்க, இந்த கலர் நல்லா இருக்கு, இது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக பெண்கள் எல்லாருக்குமே அவங்களோட ட்ரெஸ் மேல ஒரு அதீத கவனம் இருக்கும். நம்ம அழகா போட்டுக்கணும், யூனிக்கா நிறைய நேரங்களை நம்மளே பார்த்துருப்போம். சோஷியல் மீடியாவில் செலிபிரிட்டிஸ் போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் கொடுப்போம், இந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு தச்சு கொடுங்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அந்த ஒரு ஆசை மக்கள் மத்தியில் இருக்கு. சரி, பிஸ்னஸ் என்ன தெரியுமா? இப்போது நான் ஒரு ட்ரெஸ் அழகாக போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கே எனக்கும் இதே மாதிரி தச்சு கொடுக்குறேன்னு கேட்பான். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு டைலரிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் நல்லா தைக்க தெரிஞ்ச ஒரு டைலரக்காவை தெரியும், இவங்க கிட்டேருந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்து நல்லா தச்சு கொடுப்பேன், இது மட்டும்தான் என்னோட ஒரே வேலை. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்ல. நம்மளோட ஆடியன்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா நம்மளால் பார்க்கக்கூடிய மனிதர்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஒரு க்ரோயிங்காக இருக்குது. ஸோ அது மூலமாக நிறைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, அதுல உங்களோட பிசினஸும் டெவலப் ஆகும். அது எப்படி இவரானி, டிரஸ் அழகா இருக்கு ஓகே, போட்டோ காமிச்சு அதே மாதிரி எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டைலர் ஷாப்ல நானே தச்சுப்பேன், அதுக்காக எதுக்கு நான் நடுவில் ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து தைக்கணும்,
இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு டைலர் ஷாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைலர் ஷாப்பினுடைய ரெண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, அவங்க வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆட்களுக்கான சம்பளம் இருக்கு. இதுவே நம்மளுடைய டைலர் அக்காவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டிலே தான் தைக்கிறாங்க, கடைக்கு ரெண்ட் அப்படின்னு தனியாலாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி கரண்ட் பில் பாருங்க, கமர்ஷியல் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில் கணக்கு தான் அவங்களுக்கு வரும். அண்ட் வேலைக்கும் ஆள் வச்சிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். அப்போ கடையில் ஒரு சுடிதாருக்கு மினிமமாக ஒரு 400 சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அக்கா கிட்ட 250 கூட நம்ம வாங்கலாம். ஸோ இதுதான் பிஸ்னஸினுடைய ஸ்ட்ராட்டஜி. நம்மளுடைய ஜாப் ரோல் பற்றி நான் சொல்லியிருந்தேன், என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கிளாத்தை வாங்கிட்டு போயிட்டு டெய்லர் அக்காட்ட கொடுத்து தச்சு கொடுக்குறது, நடுவில் ஒரு மீடியேட்டர் வேலை தான் நம்ம பார்க்குறோம். இதுக்காக தனியாக ஒரு ஆஃபீஸ் பிடிக்கணுமா, தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் மீட்டப் மட்டும் போதும் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகலாம், படிக்கலாம், இல்லை வீட்டிலே இருக்கலாம். நானும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன், நடுவில் மீடியேட்டராக இருக்கேன் அப்படின்னா, நான் கூட படிக்கலாம், வேலைக்கு போகலாம், வீட்டிலே இருக்கலாம். என்ன விஷயம்னா, ஒரு ஃபுல் டே அவங்க ஒரு ஒர்க்கில் கமிட்மெண்ட்டாக இருக்காங்கன்னா, ஒரு ஈவினிங் டைமில் ஒரு மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்று, இந்த ஒரு லொக்கேஷன் நின்று, இந்த லேண்ட்மார்க்கில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்து மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்து விடணும் அப்படின்னா, நிறைய ஆன்லைன் சர்வீசஸ்லாம் கூட வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்களே போய் வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான விஷயமுமே கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஒன்று தெரியுமா, ஒன்ஸ் உங்களோட ஒர்க்கு மக்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா, எவ்வளோ தூரம் போனாலும் மறுபடியும் உங்ககிட்ட மட்டும் தான் தேடி வருவாங்க. அதை மட்டும் சம்பாதிச்சிங்கன்னா போதும், வேற எதுவுமே கிடையாது இந்த பிஸ்னஸில். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதன் மூலமாக ரெண்டு விதத்தில் நம்ம சம்பாதிக்கலாம். ஒன்று என்ன தெரியுமா, நம்ம டைலர் அக்கா ஒரு ரேட் சொல்லுவாங்க, நான் நடுவில் மீடியேட்டராக இருக்கேன், இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு சுடிதாருக்கு 250 கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சொல்லி இவங்க கிட்ட அந்த கிளாத்தை வாங்கிப்பேன், இவங்க கிட்ட திரும்ப கொடுத்துருவேன், இப்படி தச்சு தச்சு வாங்கிட்டு இருப்பேன். சப்போஸ் நம்மளுடைய ஆர்டர்ஸ்லாம் நிறையா கிடைக்குது, நிறைய பேர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, டைலர் அக்கா கூட இன்னொரு டீல் போடுவேன். என்ன தெரியுமா போடுவேன், நான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி கொடுக்குறேன், அப்போ எனக்கு நீங்கள் கொஞ்சம் கமிஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸாக டைலர் அக்கா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா யாராக இருந்தாலுமே அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறமா தான் பணம் காசு அதெல்லாம் பேசுவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 10 இன்னொரு 10 சொல்லுவாங்க, அந்த 10 இன்னொரு 10 சொல்லுவாங்க, அப்படியே 100 மாறும்போது கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது இன்னமுமே இந்த அக்காவினுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். ரெண்டு விஷயம் மட்டும்தான் கஸ்டமர் சைட்லேருந்து யோசிப்பாங்க, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாமா, இவங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா, நிஜமாவே நமக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸில், நம்ம சொல்கிற மாதிரியான டெக்னிக்ஸில் அவங்க தச்சு கொடுக்குறாங்களா, நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதான்றதை பார்ப்பாங்க. ரெண்டாவது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. என்னதான் அழகான ட்ரெஸ் வந்து ஒரு கடையில் போய் பொம்மையில் மாற்றி இருந்தாலுமே, ஒரு 10,000 போட்டிருந்தா நம்ம வந்து வாங்குவோமா, வாங்க மாட்டோம், திரும்பி வந்துடுவோம், அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. ஸோ ஆனால் அந்த சமயத்தில் இந்த ஒரு பிஸ்னஸில் பார்க்கும்போது, நம்ம டெய்லர் அக்கா கிட்ட ஆப்வியஸாக ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அந்த நேரம் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டு என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸுமே கிடையாது. ஒரு தொழில் தெரிஞ்சிருந்தவங்க இருந்தால் மட்டும் போதும், நம்ம நடுவில் ஒரு மீடியேட்டராக இருந்து நம்மளாலேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிக்க முடியும், ஒரு பாசிவ் இன்கம் நமக்கு வந்துட்டுருக்கும் அப்படின்னா, யாருமே இந்த தொழிலை விட மாட்டாங்க தானே. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட தொழிலை இன்னும் பில்ட் பண்ணலாம். இது ஒன்லி ஃபார் விமனா, கிடையவே கிடையாது. உங்களுக்கு மென் டைலர்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி சில பேர் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட கான்டாக்டும் நீங்கள் கிடச்சிருச்சுன்னா, அவங்க மூலயமா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி அந்த பிஸ்னஸையும் இன்னும் டெவலப் பண்ணலாம். 1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நம்மளோட டைம் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. கஸ்டமர்ஸை ஈஸியாக நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு அழகாக யூனிக்காக வேர் பண்ணாலே போதும். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எக்ஸ்ட்ரா கிடையாது, ப்ராஃபிட் மட்டும் 2 கிடைக்குது. அப்போது இந்த பிஸ்னஸை நம்ம எல்லாருமே பண்ணி நம்மளோட லைஃப்லையும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா, பாசிவ் இன்கம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடுவில் இந்த மீடியேட்டர் வேலை மட்டும் இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் கிடைக்குது, பாசிவ் இன்கமாக கிடைக்குது. பட் இருந்தாலும் எனக்கு மெயின் இன்கமாக வேணும், அதனால் டைலரிங் கோர்ஸை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்காக நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் டைலரிங் கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்பினுடைய லிங்க் கீழே இருக்குது, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டைலரிங் கோர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் கட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸை முழுசாக படித்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.